விஜய் டிவியில் பலருமே விரும்பி பார்க்குற ஷோ தான் குக்கு வித் கோமாளி. இந்த ஷோவில் கடந்த 4 சீசன்ஸாக செஃப் வெங்கடேஷ் பத் மற்றும் செஃப் தாமு தான் ஜட்ஜாக இருந்தாங்க. ஆனால் இந்த ஷோவை ப்ரொடியூஸ் பண்ண மீடியா மெஷன்ஸ் விஜய் டிவி விட்டு விலகவே செஃப் வெங்கடேஷ் பட் குக்கு வித் கோமாளி விட்டு விலகிட்டார். அதுக்கப்புறம் மீடியா மெஷன் சன் டிவியோட இணைஞ்சு குக்கு வித் கோமாளி ஷோ மாதிரியே டாப் குக்கு டூப்பு குக்குன்னு ஒரு புது மாதிரியான குக்கிங் ஷோவை ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த ஷோக்கு வெங்கடேஷ் பத் ஜட்ஜா போகவே அது மிகப்பெரிய சர்ச்சையா அந்த டைம்ல பேசப்பட்டுச்சு. இவர் விஜய் டிவிக்கு துரோகம் பண்ணிட்டாரு, காசுக்காக விஜய் டிவி விட்டு சன் டிவிக்கு போயிட்டாருன்னு விமர்சனங்கள் இருந்துச்சு. செஃப் வெங்கடேஷ் பத்தும் அப்படியெல்லாம் எந்த காரணமும் கிடையாது, என்ன டிவி ஷோஸ்ல கொண்டு வந்ததே மீடியா மெஷின்ஸ் தான், அவங்க எங்க ஷோ பண்றாங்களோ அங்க நானும் இருப்பேன், காசுக்காகன்னு பார்த்தா குக்கு வித் கோமாளியை விட டாப் குக்கு டூபு குக்குல எனக்கு சம்பளம் கம்மி தான், நான் மீடியா மெஷின்ஸ்க்காக தான் சன் டிவி போனேன், வேற எந்த ரீசன்காகவும் இல்லைன்னு சொல்லி இருந்தாரு. இந்த நிலையில எப்போதும் போல இந்த சர்ச்சையை பத்தி பயில் பண்ணுறாங்கன்னு அதன் ஒரு இன்டர்வியூவில் பேசியிருந்தார். அப்போ அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, காசு அதிகமாக கொடுத்தா யார் வேணும் ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போய் வேலை செய்ய ரெடியாக தான் இருப்பாங்க. அதனால் கூட செஃப் வெங்கடேஷ் பத் இந்த முடிவை எடுத்திருக்கலாம், இவர் அதிகமாக சம்பளம் கிட்டிருப்பாரு, அதனால தான் இவர் சன் டிவி பக்கம் போயிருக்கலாம் அப்படின்னு பயில் பண்ணுறாங்கன்னு அதன் பேசியிருந்தார். அந்த வீடியோலேயே பட்சாரோட ஃபேன்ஸ் பலருமே பயில்வானை கண்டபடி திட்டி கமெண்ட் பண்ணிட்டு வராங்க. இந்த நிலையில வெங்கடேஷ் பட்டே வீடியோ ஒன்று வெளியிட்டே இருக்காரு. இப்போ பயில்வான் காசுக்காக அவர் பேசுறாரா இல்லை பைத்தியமா அப்படிங்கறது தெரியல. சாணி மேலே கல்லடிச்சா அது நம்ம மேலே தான் படும், சூரியனை பார்த்து நாய் குலைக்குதுன்னு சரியான பதிலடிச்ச வெங்கடேஷ் பத் கொடுத்துருக்காரு. அண்ட் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அவர் கேப்ஷன்லாம் அவர் சொன்ன அந்த நாய் சாணி அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் பழமொழியா சொன்னேன் அவரை சொல்லலை அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு. மேலும் அந்த வீடியோ கமெண்ட்ல அவர் ஃபேன் ஒருத்தர் அவனை விட முடியாது சார்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு செஃப் வெங்கடேஷ் பத் வந்து தப்பு பண்ணிட்ட சிங்காரம் அவன் நம்மளை தொட்டிருக்க கூடாது அப்படின்னு பயில்வானை எச்சரிக்கிற விதமாக ரீப்ளை பண்ணியிருக்காரு. இதுக்கு பயில்வான்றாங்க அதன் ஏதாவது ரியாக்ட் பண்ணுறாரா அப்படின்றது எல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.